சண்டே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேக்கு நான் வந்து எப்படி வந்து கேர் கொடுப்பேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ சிம்பிளா சொல்ல போனா என்னோட சண்டே ஹேர் கேர் ரூட்டீன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட ஹேர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கியூர் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் ஹேர் ஃபால் அப்படின்றது ரொம்ப காமனா வந்து இருக்கு. ஹேர் ஃபால் இல்லைனாலும் கண்டிப்பா டேண்ட்ரஃப் எல்லாருக்குமே இருக்கும். டேண்ட்ரஃப்னால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டேண்ட்ரஃப் வந்து உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து லாங் டர்மா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். டெய்லியும் நம்மளுக்கு வந்து 100 ஹேர் வந்து கொட்டுறது நார்மல். பட் அந்த இடத்துல புது ஹேர் வளரணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சொட்டை விழுந்துரும். ஸோ அப்படி விழுந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வந்து வளர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு அரிச்சுட்டே இருக்கும். ரொம்ப இச்சிங்காவே வந்து இருக்கும். அதுவே ரொம்ப அனாயிங்கா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் இந்த காட்டப்போற விஷயங்களை நீங்க வந்து செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் வந்து சண்டே மட்டும் தான் செய்வேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணிடுவேன். பட் சண்டே வந்து இந்த விஷயங்கள்லாம் கம்பல்சரி நான் வந்து பண்ணுவேன். ஸோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலிங். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானாவோட ரெட் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. பிரிங்கராஜ் இருக்கு, பிளாக் சீட் ஆயில் இருக்கு, பிராமி இருக்கு, ஜுஜுபோ ஆயில் இருக்கு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகட்டும் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகட்டும் டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து வச்சுக்கும். ஸோ இந்த ரெட் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் டெக்னாலஜியால் ஃபார்முலேட் பண்ணப்பட்டது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேர் ஃபால் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வீக்கில் ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுதான் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவியராக இருந்த ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கம்மியாச்சு. செகண்ட் வீக்கில் எனக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேரண்டடாக கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் டெக்னாலஜினால பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து 100% ஷியூராக வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே மார்னிங் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 2 to 3 hours வந்து விட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்து ஓவர் நைட் கூட வந்து விடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட தாராளமாக வந்து விட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யானாவோட கண்டிஷனிங் அண்ட் நரிஷிங் ஹேர் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து 2-in-1 ஷாம்பு. நீங்கள் வந்து கண்டிஷ்னர் அண்ட் ஷாம்பு தனித்தனியாக யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இதுலேயே வந்து ரெண்டுமே வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைம் சேவியராக வந்து இருக்கும். இது வந்து சண்டே மட்டும் யூஸ் பண்ண அப்படி கிடையாது. நீங்கள் நார்மலாகவே ஒரு ஷாம்பு வந்து ரெண்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஹரிபிரியாக கிளம்பிட்டு இருக்கும் போது ஷாம்பு தனியாக கண்டிஷன் தனியாக போட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டைமே இருக்காது. அதனாலே பாதி பேர் வந்துட்டு கண்டிஷன் வந்து ஸ்கிப் பண்ணுறோம். பட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்பிட் அண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் அதாவது நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் வந்து வச்சுக்கும். டீப்பாக க்ளீன் பண்ணுற மெனி ஷாம்பூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனஸ் வந்து கொடுக்கும். பட் இது அப்படி கிடையாது. நம்மளோட ஸ்கேல்ப் இருக்க டர்ட்டு பேட் இம்ப்யூரிட்டிஸ் அப்புறம் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான நல்ல மாய்ஸ்சரைஸ்டான ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் டெக்னாலஜியில தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க அட்வான்ஸ்ட் ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஷைனியான ஹேர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணும். உங்களோட ஹேரை ரொம்ப மேனேஜபிளாக வந்து வச்சுக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப ஃப்ரிஸினஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப ரஃபாக இருக்கும், வர வரன் இருக்கும், ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் இந்த ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே அந்த ஒரு ஷைன் வந்து நல்லாவே வந்து என் ஹேரில் வந்து தெரிஞ்சு நல்லா ஸ்மூத்தாக
செம்மையா வந்து இருந்துச்சு. கையில படுறதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் யூஸ்லயே. சோ இதுவும் கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது என்னோட ஹேர் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடிச்சு. சோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த யானாவோட ரெட் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து எடுத்துப்பேன். நான் வந்து என்னோட ஹேரை ரெண்டா வந்து செக்ஷன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஸ்கேல்ப்ல படுற மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸ்கேல்ப்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து படணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால்க்கு ஆகட்டும், ஹேர் க்ரோத்துக்கு ஆகட்டும், டேண்ட்ரஃப்க்கு ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சும்மா நம்ம மேலால அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறதில்ல. அதனால ஸ்கேல்ப் ஃபர்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து ஸ்கேல்ப்ல ஃபுல்லா வந்து நீங்க வந்து ஆயில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேரோட லென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்தரா ஏதாவது ஸ்பிரிட் அண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலுமே அது நல்லா வந்து கியூர் ஆகிடும். இந்த மாதிரி தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் வந்து விடுவேன், சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2-3 hours விடுவேன். பட் கண்டிப்பா மினிமம் 1 hour ஆச்சும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேர்ல வந்து ஆயில வந்து வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பா ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ வச்சிருக்க ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல டீப்பா பெனிட்ரேட் ஆகியிருக்கும். ஸோ செகண்ட் நம்ம வந்து அது டீப்பா வந்துட்டு கிளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யானாவோட கண்டிஷனிங் அண்ட் நரிஷிங் ஷாம்பு வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஷாம்புவை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேர் நல்லா வந்து வெட் பண்ணிக்கோங்க. ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் நல்லா வெட் பண்ணிட்டு இதுல இருந்து கொஞ்சமா ஷாம்பு எடுத்து நீங்க வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 2-3 minutes வந்து அப்படியே வந்து வெட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து சின்ன மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு செம்ம சாஃப்டான ஸ்மூத்தான நல்லா பவுன்சியான ஹேர் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். எவ்வளவு ரஃபா உங்க ஹேர் இருந்தாலும் கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணும். எனக்கு அப்பப்ப ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து என்னோட ஹேர் வந்து நல்லா பவுன்சியா சாஃப்டா வந்து இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரெண்டு ப்ராடக்ட் வாங்கணும் நினைச்சுங்க அப்படின்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. இப்போ வந்து ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃப் வந்து கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் டீல். ஸோ அதனால சீக்கிரம் போய் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன ஆசைப்படுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். பாய்.